பார்த்தே கார்ட்டூன் ஸ்கெட்ச், சிரிப்பே மேஜிக் டச், மனசு என்ற அற்புத லேம்பை மகிழ்ச்சி தானே சுவிட்ச். புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர்வால் பாடமிதே. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் கிரேசி மோகனை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவன் டிராமா எவ்வளவு எழுதுறானோ அந்த அளவுக்கு அவனை பத்தி சொல்றதுக்கான வார்த்தைகளும் சரி ஆசைகளும் சரி மனசுல நிறைய இருக்கு. அவன் 1970 திரு கே கே ராமன் அவர்கள் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ கிரேசி மோகன் இல்ல, ரங்காச்சாரி மோகன் அவர்கள். அப்புறம் அவன் எனக்காக இந்த ஹரிமூன் கப்பல்ங்கிற நாடகத்தை எழுதிட்டு இருக்கும்போதுதான் அவனுடைய தாத்தா வெங்கடகிருஷ்ண ஐயங்கார்னு தெரிஞ்சது. அப்போதான் புரிஞ்சது வெங்கடகிருஷ்ண ஐயங்கார்னா கேள்விப்பட்டவராக இருக்க அப்படின்னா, எங்கள் அப்பாக்கிட்ட அதை பற்றி பேசினபோது எல்லாம் வெங்கடகிருஷ்ண ஐயங்கார் தெரியண்டா எனக்கு, நானும் அவரும் ஒன்றா ட்ராமாலாம் நடிச்சிருக்கோம் அப்படின்னு எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னார். ஓஹோ, அப்போ இந்த கலை உலகம் எங்கள் அப்பா காலத்திலேருந்து மோகனுடைய தாத்தா காலத்திலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அந்த பிணைப்பு தான் எங்களை இப்போ கொண்டு சேர்த்துருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். அந்த ஹனிமூன் கப்பலில் முதல்ல கிரேசி மோகன் நடிக்கிறதா இல்லை, சாதாரணமாக வீதியை கொடுத்துட்டு போனான். அவன் வீதி கொடுத்ததை நான் எடிட் பண்ணுறதுக்கு அவன் வீதினதை விட அதிகமான நேரம் எனக்கு ஆச்சுன்னா பார்த்தவங்களை எவ்வளோ எழுதியிருப்பான்னு. ஒரு நாடகத்துக்கு சுமாராக ஒரு 70 பக்கம் 72 பக்கம் தான் தேவைப்படும் 2 மணி நேரம் நாடகத்துக்கு. ஆனால் அவன் ஒரு சீனியே கிட்டத்தட்ட 120-130 பக்கங்கள் எழுதியிருந்தான். அதை எடிட் பண்ணி அந்த ட்ராமாவை ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கொண்டு வந்து முடித்து அதை நடத்திய மாபெரும் வெற்றி பெற்ற நாடகம் தேனிலவு தம்பதிகள். அதில் சொல்லப்போனால் ஜூலின்னு ஒரு கேரக்டர் வரும், ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி கேரக்டர். அது ஆங்கிலோ இந்தியன் சொல்லக்கூடாது, ஆங்கிலோ இந்தியன் செட்டில்டு இன் ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி வரும். அவன் மேலே இந்த சபலத்தில் இந்த வயசான காலத்தில் 60 ஆசை வரும் வாங்கலை, அது மாதிரி சபலப்படுற கேரக்டரை வச்சுருந்து பண்ணியிருந்தான். அந்த லேடி கேரக்டரை மோகன் பண்ணியிருக்கான். மோகன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாவே ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி வந்து பேசுகிற மாதிரி ஆக்சன்ட் எல்லாம் அவ்வளோ அழகாக பேசுவோம். அது எதுக்காக சொல்கிறேன்னா, எழுத்து திறமை மாத்திரம் இல்லை, நடிப்பு திறமை மாத்திரம் இல்லை. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தாலும் தெரிகிறது எல்லா திரைமுகளும் நிறையா இருந்திருக்கு. அவங்ககிட்ட திரைமுகள் அதிகமாக இருந்ததுனால்தான் ஆண்டவன் அவன் பக்கத்தில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டாங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வருது. அப்படிப்பட்ட மோகன் அதுக்கப்புறம் எனக்கு ஐயா அம்மா அம்மம்மா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதி கொடுத்தார். அந்த நாடகம் மிகச்சிறந்ததாக நாடகம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கங்கே கிரேசி மோகனுடைய அந்த நாடகத்தினுடைய வச்சனத்தை சொல்லாத ஆளே கிடையாது. என்னை தெரிய வரைக்கும் நான் கிரேசி மோகன் கூட பல நாடகங்கள் எழுதியிருக்கலாம், பல வெற்றி நாடகங்கள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் அந்த வச்சனத்தை ஐயா அம்மாவில் வந்த வச்சனத்தை ஒரு நாளும் ஒவ்வொருத்தரும் சொல்லாமல் இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட மோகன் இப்போ நம்ம பக்கத்தில் இல்லைங்கிற ஒரு லேசான வருத்தம் தான், ஆனால் அவர் என்றும் நகைச்சுவையுடன் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நகைச்சுவையை வச்சுக்கிட்டு மோகனை நினைச்சுக்கிட்டு இன்னும் நல்ல நாடகங்களை கலை உலகத்துக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடம் இருந்து விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். சிரிப்பே மேஜிக் டச், மனசு என்ற அற்புத லேம்பை மகிழ்ச்சி தானே சுவிட்ச். புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர்வால் பாடமிதே.